ஏன்னா விஜய் சார் வந்து 2026 டைரக்டாக முதல்வராக ஆக போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. வருவாரா வரமாட்டாரா, இது வெற்றி அடையுமா என்னன்றது நீங்கள் கணிச்சு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இவர் அரியணை ஏறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அடுத்த முதல்வர் இவர் தான் வச்சுங்களா சார்? நிஜமாவா? உண்மை. கூட்டணியோட தான் சேர போகிறாரு. கூட்டணியோட சேர போகிறாரு. லியோ படம் இருக்கு இல்லையா, பிரபலங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கதைக்களம் சரியில்லை, வேற மாதிரின்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த படம் வெற்றி அடைஞ்சு. அந்த படத்தில் கூட நரபலின்ற விஷயம் இருக்குது, ஸோ சிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் நரபலியை பற்றியும் நம்ம மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நரபலி வந்து இன்னைக்கு போடுகிற சோவி தான் அன்னைக்கு உருட்டப்பட்ட சகுனி உருட்டப்பட்ட தாயம், ரெண்டுமே ஒன்று தான். பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும், தாயம் உருட்டி தான் அதில் சொல்லுவாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத. இந்த மாந்திரிகத்தினுடைய தாய் எல்லாமே காளி பெருவுடையான் தான், இசக்கியமான ஒரு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தையே கட்டிட்டார், செயல்படாமல் எதுவுமே பண்ண முடியாது அந்த அம்மாவால். அதனால தன்னுடைய கையாலே தன் மகளை கொல்ல வைப்பான், அந்த மாட அந்த சுடரை மாடன்ற கடவுள் வந்து கொல்ல வைப்பார். அப்போ சக்திக்காக ஆசைப்பட்டு தன் பொண்ணை நரபலிட்டுருவார். பாடி அது கேரளாவில் விழுவுது. இந்த யுத்தம் நடந்தது தமிழ்நாட்டில், அந்த காளி பெருவுடையானுடைய உடல் போய் கேரள பார்டரில் விழுவுது. அதனால தான் மாந்திரிகத்துக்கு வந்து கேரளா பேர் போனது. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய மாந்திரிகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பட் ஸ்பெஷலி நம்ம கூட எப்போவுமே வந்து புது புது விஷயங்களை சொல்லக்கூடிய மலையாள மாந்திரிகர் என்.என். சந்திரகுமார் ஐயா தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் கேட்க போற கேள்வி நம்ம மக்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஹைப்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆர்வம், அதனாலதான். அண்ட் இது கூட நம்ம விஜயகாந்த் சாரோட இறப்பு பத்தி எல்லாம் கூட நிறைய நீங்க கணிச்சு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ எதிர்காலத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதாகவும், அதுவும் இப்போ இல்ல 2026 டைரக்டா முதல்வரா ஆக போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அவரோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு, வருவாரா வரமாட்டாரா, இது வெற்றி அடையுமா என்னன்றது நீங்க கணிச்சு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஆறுதலா இருப்போம். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன? இதில் வந்து இப்போ அவரை பற்றி எல்லா சாமியார்களும் எல்லா சோதிடர்களும் பிரபலியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ண போகிறாரு, அப்படி பண்ண போகிறாரு, அதை செய்ய போகிறாரு, இதை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, அவர் சினிமா துறையை விட்டு முழுமையாக விலகிட்டார், இனி வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அது மக்கள் இயக்கம்னு இருந்துச்சு, சரிங்களா? ஆல்ரெடி எப்பயே அவர் துவங்கிட்டாரு. அப்புறம் வந்து சர்க்கார், அதுலேயும் வந்து அவரை பார்த்து கொண்டு வந்தாங்க. ஒரு விரல் ஓட்டுக்கு சர்க்கார் பற்றி கொண்டு வந்தாங்க, மறைமுகமாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தது, நம்ம மறைந்து போன கேப்டன் ஐயா கட்சி ஆரம்பித்ததுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. திடீர்னு தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுனால வந்தார். அதே மாதிரி விஜய் சார் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அதுலேயும் ஒரு சில காரணங்கள் இருக்குது, அதை போய் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போக்கி வந்து அடுத்த முதல்வர் யார், 26 அரியணை ஏறுவாரா, இதுதான் கேள்வி. கரெக்ட். யாருன்றதை விட இவர் தான் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்லையும் இருக்கோம். இவருக்கு விசில் சவுண்டு, கைத்தட்டல் இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. கரெக்ட், சரிங்களா? இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து இன்றைக்கி இல்லை. அதனால வந்து இதை நம்ம ஒரு வேற மாதிரி அது வந்து அது வந்து இழுத்த பாக்குறவங்களுக்கு அது போய் நீ என்னன்னு சொல்லி வருவாரா மாட்டாரா, இதான் கேள்வி. சரியா? இப்ப ரைட்டு. ஓகே, இப்ப என்ன பண்றோம்னா, இதை நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா ஆங்கரும் அவரும் சேர்ந்து பேசிக்கிட்டு பண்றதா சொல்லுவாங்க, ஆனா இருந்தும் பரவாயில்ல, அப்படியே பண்ணிடுவோம். நீங்க இப்ப வந்து 2026 ஐயா வந்து அரியணை ஏறுவாரா, ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிறது கேள்வி.
இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானாக சொல்லக்கூடாது. நான் ஒரு தெய்வத்தை சார்ந்து பண்ணுறேன் இல்லையா, நான் வராகினுடைய உபாசகர்னு உலக அளவில் எல்லாருக்கும் தெரியும். அந்த தெய்வத்தையே நம்ம கூப்பிட்டு கேட்டிருக்கோம். ஐங்களும் ஐநம பகவதி வர்த்தாலி வர்த்தாலி வராகி வராகி வராகமுகி வராகமுகி அந்தியந்திரி நினமகா ருந்தேருந்திரி நினமகா ஜம்பே ஜம்பரி நினமகா மோகை மோகனி நினமகா ஸ்தம்பே தம்பரி நினமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானம் சர்வஷாம் சர்வாத்தியத்தை சக்தரும் முககதி சிவை ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்களும் டக டக கூம் அஸ்திராயப்படு. எட்டுக்குள்ள ஒரு நம்பரை நீங்கள் மனசில் நினைச்சிங்கம்மா. ஐயோ ஆ ஓகே சார், நினச்சிட்டிங்களா? எட்டுக்குள்ள ஒரு நம்பர் மனசில் நினச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் நினச்ச நம்பர் ரெட்டையில் இருக்கா? இல்லை இல்லை. நம்பர் அஞ்சா? ஆ ஒன்று ஒன்று. அப்போ அங்கே வந்து சிங்கிளாக வருது. சிங்கிளாக வரும்பொழுது நான் முதல்ல கேட்டது அஞ்சு, அதுலேயும் ஒத்தப்படை தான், போட்டிகள் இல்லை. இவர் அரியணை ஏறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அடுத்த முதல்வர் இவர் தான் வச்சியங்களா சார்? நிஜமாவா? உண்மையில் வாய்ப்பு இருக்குமா? கூட்டணியோட தான் செய்ய போறாரு. கூட்டணியோட சேர போறாரு. ஓகே, ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, லியோ படம் இருக்கு இல்லையா, அந்த லியோ படத்துக்கு முன்னாடி இன்னொரு சேனல்ல நான் பேசியிருந்தேன், இது வெற்றி பெறுமா? அந்த நேரம் அந்த படத்தை எல்லாரும் குழப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து எடுத்தாருங்கிறதுனால அது பெரிய வெற்றி. இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கதைக்களம் சரியில்லை, வேற மாதிரின்னு. இதை நான் இன்னொரு சேனலில் பயிரங்கமாக நான் அதை பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து, அந்த படத்தினுடைய கதை வந்து நரபலி. ஒரு தோல் பிஸ்னஸ் நடக்கும், அந்த பிஸ்னஸ் அதை வையாபுரி சார் தான் பண்ணியிருந்தார். உன் மகளை வந்து நீ நரபலி கொடுத்தா அதில் ஒரு மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தை அதில் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆதிகாலத்திலேருந்து இருக்குது, ஒரு நரபலி பண்ணக்கூடிய விஷயம் அது. அந்த கதைன்னு அந்த படத்தோட கதை, அந்த கரு வந்து நரபலி தான். அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால வந்து அதுதான் அப்படின்னு, அதுக்கு இதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு அவர் முதல்வர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க, இவர் தான் முதல்வராக வரப்போறாரு அப்படின்றது. பட் இப்போ பேசும்போது நீங்கள் சொல்லிங்க, அந்த படத்தில் கூட நரபலின்ற விஷயம் இருக்குது, ஸோ சிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் நரபலியை பற்றியும் நம்ம மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எதுக்கு நரபலி கொடுக்குறோம் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நரபலி வந்து ஒரு அந்த இப்போ வந்து வேற மாதிரி, ஆனால் அப்போ வந்து மன்னர்கள் ஆட்சி காலங்கள் இருந்துச்சு இல்லையா. நம்ம பழைய படங்கள் பார்த்தா தெரியும், நம்ம அதில் இல்லை. ஆனால் அதுக்கான ஆதாரம் வந்து இப்போ கீழடியில் நடந்துச்சு இல்லையா, ஆய்வு உள்ள. அந்த காலத்து மக்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்துருக்காங்க, இன்னென்ன விஷயங்கள் வந்து ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு மன்னருடைய அரண்மனையில் ஆஸ்தான புலவர், ஆஸ்தான சோதிடர், ஆஸ்தான பாடகர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா. அப்போ அங்கே ஆஸ்தான அதர்வணம் தெரிஞ்சவங்களும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு போடுகிற சோபி தான் அன்னைக்கு உருட்டப்பட்ட சகுனி, உருட்டப்பட்ட தாயம், ரெண்டுமே ஒன்று தான். பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும், தாயம் உருட்டி தான் அதில் சொல்லுவாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து. அப்போ அங்கே இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலேருந்து படம் வரப்போகுதுன்னா அவங்க இந்த காளி, இந்த வாராகியெல்லாம் வணங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து தன்னுடைய நாடு ஜெயிக்கணுங்கிறதுக்காக நரபலி கொடுத்தது. உயிரிலே பெரிய பலியாக கொடுக்கறது. ஓகே, பல உயிர்களை நம்ம இழக்கிறதுக்கான கட்டங்கள் வருது, ஆபத்து வருது, பல உயிர்கள் சேதமாக போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு உயிரை மட்டும் பலி கொடுத்து காளியை உக்கரப்படுத்தி அந்த எதிர்நாட்டை ஜெயிக்க வைக்கிறது. இதுக்கு அங்கே தாயம் போட்டு உருட்டி சொல்லப்பட்ட விஷயம்தான் சோபி பிரசன்னம். இப்போ நம்ம சொல்கிறப்ப பாருங்க, இதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டு பாதுகாத்துக்கலாம், இங்கே இருக்கிற உயிர் சேதத்தை நம்ம தடுத்தலாங்கிறதுக்காக ஆதிகாலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அது தடை செய்யப்பட்டாச்சு, மாந்திரிகத்தில் நரபலி இல்லை. அப்போ நரபலிக்கு பதில் என்ன கொடுக்குறீங்க சரிங்களா? இப்போ ஒரு 11 எலும்பச்சம்பழத்தை வந்து நம்ம பலியிட்டோம்னா ஒரு சேவலை பலி கொடுத்ததுக்கு சமம். ஓகே, ஒரு 61 ஊமத்தங்காயை வந்து நீங்கள் இப்போ 2 வெட்டி குங்குமம் தடவுனீங்கன்னா ஒரு எருமக்கடாயை வெட்டி கொடுத்ததுக்கு சமம். இந்த மாதிரி வருதுங்க இல்லையா. அப்போ ஒரு கடாயை, ஒரு கடாய்க்கு 2 கடா, ஒரு பன்னி, ஒரு கோழி, இந்த மாதிரி கொடுத்து இந்த நரபலியை சமம் பண்ணுவாங்க. அங்கே உயிர் பலி கொடுக்கணும் அவ்வளவுதான், அதுக்காக மனிதனை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோழியில என்ன சத்து இருக்கோ அதுதான் கொண்டக்கடையிலும் இருக்கு, சரிதானே? அப்ப நம்ம கோழியை சாப்பிட்றப்ப சிவாச்சாரியர்கள் என்ன சாப்பிட்றாங்க, கொண்டக்கடலை தானே சாப்பிட்றாங்க. சைவம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, அசைவ பிரியர்கள் இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களும் இருக்கு. நரபலிக்கினுடைய மாற்று ஏற்பாடு இந்த ஆடு கொடுக்கறது, மாடு கொடுக்கறது, பன்னியை கொடுக்கறது, சேவலை கொடுக்கறது, இப்படி கொடுத்து அந்த பழியை சரி செஞ்சுக்கலாம். மனிதனை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அது கொடுக்கறதும் இல்லை, நரபலிங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்றது இல்லை. ஆனா இந்த விஷயம் எப்போ இருந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது சார், இந்த நரபலின்ற விஷயம் எதுக்காக அதிகமா யூஸ் பண்ணுவாங்க?
இது காளி பெருவுடையான்னு சொல்லி ஒருத்தர் முத முதல்ல இருந்தார். இதை நான் அவரை பற்றி நிறையா காணொலியில் பேசியிருக்கிறேன். இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன், இந்த மாந்திரிகத்தினுடைய தாய் எல்லாமே காளி பெருவுடையான் தான். அவர் பேரே பாருங்க, காளி பெருவுடையான் அப்படின்னு சொல்லி அவர் இசக்கிய அம்மாவே கட்டினவர். இசக்கிய அம்மான்னு ஒரு பெரிய தெய்வம், அந்த தெய்வத்தையே கட்டிட்டார் செயல்படாமல். எதுவுமே பண்ண முடியாது அந்த அம்மாவால். அப்போ அந்த இசக்கிய அம்மாவோட பையன் தான் மாடன், சுடலம் மாடன். ஏம்மா இப்படி இருக்காங்க போது இந்த மாதிரி காளி பெருவுடைய என்னை கட்டிட்டான் அப்படிங்கிறாரு. நான் போய் அவனையும் அங்கே அவன்கிட்ட போயிடாது, அவன் பயங்கரமான ஆளு. ஒரு அதர்வனம் தெரிஞ்ச ஒரு மாந்திரிகத்துக்கு கடவுளே பயந்துருக்காரு. எட்டு நாள் சுடலை மாடன் வந்து காளி பெருவுடையான எட்டு நாள் சண்டை போட்டு தான் ஜெயிச்சாரு. சரிங்களா? அப்ப இந்த காளி பெருவுடையான்ட்ட போய் இந்த சுடலை மாடன் சொல்றாரு, நான் உனக்கு அதீத சக்திகளை தருறேன். இதை நம்ம ஷார்ட்டா சொல்லி முடிச்சாதான் நல்லா இருக்கும். அதீத சக்திகளை தருறேன் அப்படின்னு மாடன் கேட்கிறாரு. சுடலை காளி பெருவுடையானுக்கு வந்து அது தெய்வம் கடவுள்னு தெரியும். ஓ, கடவுளே நம்ம முன்னாடி வந்துட்டாரு, நிறைய பவர்கள் தர்றாரு சொல்றாரு. அப்படிங்கும்போது நான் இந்த பவர் வாங்கணும்னா உன உனக்கு என்ன தரணும்னு கேட்கிறாரு. எனக்கு நிறைய ஊட்டு போடுங்கிறார். ஊட்டு போடுனா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் சமைச்சு படைகள் போடுங்கிறாரு. போடுறாரு காளி பெருவுடையா. மாடன் சாப்பிட்றாரு, பசி அடங்கல. ஓ, என்னையா இவ்வளத்தையும் தின்னுட்டு மறுபடியும் நான் எங்கேயா போறதுன்னு ஒன்னா, உன் வீட்டுல ஒரு பெண்ணு ஒன்று இருக்கு. அந்த பெண்ணு வந்து நிறமாத சூழி கண்ணி கழியாத பெண்ணு. அந்த பெண்ணை வந்து மாடன் முதல்ல போய் கெடுத்துருவாரு. ஒரு வயசான தோட்டத்துல போய் அந்த பெண்ணை கெடுத்துருவாரு. அது காளி பெருவுடையான் பொண்ணு. சூழ்ச்சி பண்ணி தான் அவனுக்கு ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்போ அதை வெட்டி எனக்கு பலியிடும்பார். உன் பொண்ணை வெட்டி எனக்கு பலியிடு, நான் உனக்கு சக்தி தர்றேன்பார். அங்கே தான் அந்த நரபலி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கடவுளே ஒரு மாந்திரிகரை ஜெயிக்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவார். அப்போ தன்னுடைய பொண்ணையவே இவன் வெட்டி பலியிடுவான் சக்திக்காக. அந்த பெண் செத்தாதான் இவன் சாக முடியும். அப்படி இருக்கும் விதி. அதனால தன்னுடைய கையாலே தன் மகளை கொல்ல வைப்பான். அந்த மாடன்ற சுடரை மாடன்ற கடவுள் வந்து கொல்ல வைப்பார். அப்போ சக்திக்காக ஆசைப்பட்டு தன் பொண்ணை நரபலிட்டுருவார். கிட்டவொன்னும் மாடவிங் ஒரு காளி பெருவுடையானே ஒரு கொண்டுருவார். அப்போ காளி பெருவுடையனுடைய பாடி அது கேரளாவில் விழுவுது. இந்த சம்பவம் நடந்தது குற்றாலத்துக்கும் பக்கத்தில், இந்த யுத்தம் நடந்தது தமிழ்நாட்டில். அந்த காளி பெருவுடையானுடைய உடல் போய் கேரள பார்டரில் விழுவுது. அதனால தான் மாந்திரிகத்துக்கு வந்து கேரளா பேர் போனது. இங்கே தான் மாந்திரிகம் பிறந்துச்சு, காளி பெருவுடையன் இங்கே தான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அதை கலப்பிவிட்டு. ஆனால் இந்த யுத்தம் இந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன்னா இப்போ நீங்கள் தென் சைடு போனீங்கன்னா தெரியும், ஜாஸ்தா வழிபாடு, சுடரை மாடன் வழிபாடு, இசக்கியம்மா வழிபாடு, இதெல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த சைடில் உள்ளது. குற்றாலம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா காளி பெருவுடையான். இதுதான் விஷயம். அங்கே தான் ஆரம்பமானது இந்த நரபலி. ஓகே ஐயா, இப்போ நீங்கள் வந்து நரபலி யாரும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இப்பயுமே ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி ஆந்திரா சைடோ சம்திங் எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. புதையல் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு குழந்தையவே நரபலி கொடுத்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேபி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இல்லை, இது வந்து அதர்வண புத்தகமோ இல்லை ஓலச்சுவடியோ இல்லை நீங்கள் வேறு வேறு விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் பூஜை முறைகள்லாம் போட்டிருக்கோம். இது எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எட்டு சுரைக்க கறிக்கு உதவாது. சரிங்களா? அதுக்காக போகிறோம், கண்ணை மூடிக்கிட்டே போடான்னா ஏற்ற மாதிரி ஒரு பள்ளம் வரப்போது நம்ம அதுக்காக அவன் சொல்கிறத நம்ம நம்பக்கூடாது. சரிங்களா? கொஞ்சமாவது திறந்தாவது பார்க்கணும், ஏற்ற மாதிரி என்ன இருக்கு, அவன் கண்ணை மூடிக்கிட்டே போக சொல்கிறானே அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கணும். ஆதிகாலத்தில் உள்ள வேத முறைப்படி அந்த அதர்வன முறைப்படி ஓலசிபடி முறைப்படி உண்மை நரபலின்றது உண்மை. ஏன்னா இப்போ வந்து அதை நம்ம முதலையும் காளி பெருவுடையனை பற்றி பதிவு பண்ணியிருக்கோம், அதுலேயும் வருது. லியோ படத்துலேயும் ஒரு தொழிலில் நீ ஜாம்பவனை ஆகணும்னா தன்னுடைய மகளை பலியிட சொல்லுவாங்க. அதை காவந்து பண்ணுறது தான் விஜய் சாரோட வேலை அந்த படத்தில். இவங்க ரெண்டு பேரும் எஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்போ அது இருந்திருக்கு, இருக்கு இன்னமும். ஆனால் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த சம்பவம் வந்து இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து ஒரு புதையல் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பூதம் காத்திருக்கிறதாவும், அந்த பூதத்துக்கு வந்து நரபலி இடணும். நரபலினா மனித மாமிசம், மனிதனுடைய உயிர் கொடுக்கணுன்றது. இது தன்னுடைய குழந்தையவே அந்த இடத்துல பலியிட்டு அந்த புதையலை எடுத்து நீ என்ன பண்ண போகிறா? நீ சம்பாதிக்கிறது ஓடுறது கஷ்டப்படுறது எல்லாம் உன் சங்கதி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சங்கதியை இழந்துட்டு அப்பேற்பட்ட புதையலை எடுத்து நீ வாழணும்னு அவசியம் இல்லை. ரைட்டு, ஓகே, அப்படி பண்ணுனியே அதை உன்னால் அணிவிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த கணமே நீ மாட்டிட்ட. சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு பழமொழி இருக்குது. பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா பொருளுமே கடவுளுக்கு சொந்தமானது. எனக்கு தெரிஞ்சு நான் புதையல் எடுத்து இதில் தான் பணக்காரன் வந்தேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஆளுகள் இல்லை. நீங்க அது சமாச்சாரமா வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுதே மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் வந்தோம். புரியுதுங்களா? பெரும்பாலும் புதையல் வேலையில யாரும் இறங்க மாட்டாங்க. எதிர்பாராம வர்றதுங்கிறது வேற. புதையலே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டினேன், இவ்வளவு இந்த சிலை கிடைச்சிச்சு, பேப்பர்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், இந்த இடத்துல எனக்கு இது வந்துச்சு. அப்ப புதையல்கள் எல்லாம் இருக்கு. அகழ்வாராய்ச்சியிலே இதை நிரூபிச்சிருக்காங்க. மன்னர்கள் வாழும் பொழுது யுகம் பிறண்டதாகவும் அப்ப பயன்படுத்தப்பட்ட தங்க காசுகள் வைடூரியங்கள்லாம் இன்னும் மண்ணுக்குள்ளே பிதஞ்சிருக்கிறது உண்மை.
ஆனால் அதை மேலே கொண்டு வரதுக்கு நரபலி கிடணுமா? தேவையில்லை. மாற்று ஏற்பாடு எவ்வளவோ இருக்கு. ஓகே, புரிதுங்களா? நரபலிக்கு நிகரான பது பலிகள் பரப்ப, அந்த நரபலியை விட அதீத சக்தி தரக்கூடிய பழி முறைகள் நிறைய இருக்கு. அதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா துறையிலையுமே தான் உங்களுக்கு விரிவடைஞ்சிருச்சுல, மாந்திரிகத்திலையும் விரிவடைஞ்சிருக்கு. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மாற்றி பண்ணுறது, வேற மாதிரி கொண்டு வர்றது, அது மந்திரங்களை வேற மாதிரி ஜெபிக்கிறது. இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1,08,000 தடவை ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு ஓம் கங் கணபதி நமக அப்படி வைங்களேன். இந்த வார்த்தையை 1,08,000 தடவை ஒரு இடத்துல ஒழிச்சால் அந்த இடத்துல சக்தி இருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லுது. இதை காது ரெக்கார்டு பண்ணி செட்டில் பாட விட்டுறாங்கல்ல, அது லட்சக்கணக்கான தடவை அதே வார்த்தையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை பிரபஞ்சத்துல இந்த ஒளி வெளியில வரணும், கங் கணபதியேன்னு அந்த வார்த்தை வெளியில வரணும், அவ்வளவுதான். அப்ப அது விரிவடைஞ்சது தானே அது. அப்ப ஒரு மாந்திரியர் அலுவலகத்துக்குள்ள போகும் பொழுதோ ஒரு கோயிலுக்குள்ள போகும் பொழுதோ அந்த நாமமாகப்பட்டது அங்க உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா வந்துகிட்டே தானே இருக்கு. மொத்தத்துல அந்த இடத்துல கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தான் பண்ணக்கூடிய வேலையை இன்னொன்னு பண்ணுது. வேலை ஒண்ணுதான், வேற மாதிரி வந்திருக்கு. அதனால நீங்க நரபலி கொடுத்துதான் புதையல் எடுக்கணுமா? வேண்டியதில்லை, அதை கொடுக்காமலும் எடுக்கலாம். அதுக்கு உண்டான பூஜை முறையை கொஞ்சம் கஷ்டப்படணும், அதை செய்யணும். இப்போ ஒன்று, நம்ம ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம், லெஃப்ட்டில் திரும்ப சொல்லுது, அந்த லெஃப்ட்டை நம்ம திரும்ப மறந்துட்டோன்னா அடுத்த லெஃப்ட் ஒன்று வரும். நம்ம ஊருக்கு போயிட போகிறோம். கரெக்ட், சிம்பிள் எக்ஸாம்பிள், சூப்பர் சார். சரியா, இந்த லெஃப்ட்டை விட்டுட்டோம், அடுத்த லெஃப்ட் வரப்போகுது. ஆனால் உன் இலக்கு ஒன்று தான், கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். கரெக்ட், புரியுதா? இதை தான் பண்ணணும்னு அவசியம். ஓகே, சூப்பர் சார். ஆனால் என்னதான் வந்து மாந்திரிகம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோன்னாலுமே ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கான கேள்விகளுக்கும் நீங்கள் நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.